இதுகுறித்து அங்கிருக்கும் உள்ளூர் ஊடகம் வெளியிட்டிருக்கும் செய்தியில் ஆந்திர பிரதேசத்தின் கர்னல் மாவட்டத்தில் ஜால்பள்ளியை சொந்த ஊராக கொண்டவர்தான் நாகராஜு கேப் டிரைவரான இவருக்கும் ஹைதராபாத்தின் கேடிட்டன் தொழில் பகுதியில் இருக்கும் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வந்த முப்பது வயது மதிக்கத்தக்க வரலட்சுமி என்போருக்கும் நட்பு ஏற்பட்டது இவர்களின் இந்த பழக்கம் நாளடைவில் நெருங்கி பழகும் அளவிற்கும் இருந்துள்ளது இதையடுத்து இருவருமே திருமணம் செய்ய முடிவும் செய்தனர் அதன்படி வரலட்சுமி தன்னுடைய கணவர் மற்றும் மகனையும் விட்டு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாகராஜுவை திருமணம் செய்து கொண்டார் திருமணமான சில மாதங்களிலேயே வரலட்சுமி அந்த பகுதியில் இருக்கும் மற்ற ஆண்களுடன் பழக துவங்கி உள்ளார் இதனால் அந்த தம்பதிகளுக்கு அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டது இதன் இதன்படி சம்பவத்தன்று அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை அவர்களிடம் இருந்து சற்று விலகியிருக்கும்படி நாகராஜு மனைவியை எச்சரித்துள்ளார் இது பெரிய வாக்குவாதமாக மாற நாகராஜு ஆத்திரத்தில் அங்கிருந்த கத்தியை எடுத்து வரலட்சுமியின் கழுத்தில் குத்திவிட்டு அங்கிருக்கும் காவல் நிலையத்தில் சரணும் அடைந்தார் இதையடுத்து போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் வரலட்சுமி நாகராஜுவுக்கு ஒன்பதாவது கணவர் என்பதும் தெரியவந்தது இப்படி ஒரு ஆணுடன் பழக்கம் வைத்து அதன் பின் அவரை திருமணம் செய்து அவர்களை விட்டு வேறு ஒரு நபருடன் பழக்கம் வைத்துக் கொள்வதையே இவர் வழக்கமாக கொண்டிருந்தார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது